பன்னீர் திராட்சை எல்லா இடத்துலையும் வளர்க்க முடியுங்க, எல்லா இடத்துலையுமே வளருதுங்க. ஒன்றே ஒன்று அதுக்கு ரெக்குயர்மெண்ட் வந்து கீழே நிலம் வந்து தண்ணி தேங்காமல் இருக்கணுங்க, அவ்வளோதாங்க. மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. எல்லா இடத்துலையுமே பன்னீர் திராட்சை வளருது. நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக கொடுத்துட்ருக்கோம், சப்ளை பண்ணியிருக்கிறோங்க. தர்மபுரியில் ஒருத்தர் போட்டு வளர்த்திருக்காருங்க, வேலூரில் வளர்த்திருக்காரு, சென்னையில் மாடி தோட்டத்தில் வளர்த்திருக்காங்க, நாங்கள் கொடுத்தது திருச்சியில் வாங்கியிருக்காங்க. இதெல்லாமே எல்லா இடத்துலையுமே வருதுங்க. மெயின் அதோட கன்சைன் வந்து கீழே வேர் பகுதியில் தண்ணீர் தேங்கக்கூடாது, அவ்வளோதான். மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. நீங்கள் எங்கே வேணால் வைக்கலாம், வெயில் கண்டிப்பாக வேணுங்க, வெயில் எல்லா இடத்துல வராதுங்க. அதே மாதிரி ஆரம்ப காலத்தில் அதாவது நம்ம காகித பூச்செடி வளர்த்துறோம்லங்க வீட்டுக்கு முன்னாடி, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வளர்த்துனாங்க. 20 வருஷம் 25 வருஷம் பலன் கொடுக்குறதுங்க இதுங்க. ஆரம்பத்தில் ஒரு 6 மாதத்துக்கு மட்டும் அந்த கொடி வந்து ஸ்ட்ராங் ஆகிற வரைக்கும் மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் விட்டுறலாம். எவ்ரி 4 மந்த்ஸ் ஒன்ஸ் நீங்கள் வந்து கட் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து புதுசாக கிளைகள் வந்து பூ வச்சு காய் காய்க்கும். சப்போஸ் நீங்கள் கட் பண்ண விட்டால் பழம் வராதுங்க. பட் எல்லா இடத்துலையுமே அது நார்மலாக வரக்கூடிய கொடி தாங்க, அது விதை இருக்கிறதுங்க பன்னீர் திராட்சை. எல்லா இடத்துலையும் எல்லா மலைப்பிரதேசம் ப்ளஸ் டெல்டா பகுதி எல்லா இடத்துலையுமே அது வருதுங்க. நம்ம கும்பகோணத்தில் சுவாமி மலை பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒருத்தர் 3 ஏக்கர் போட்டிருக்காருங்க, எங்கிட்ட தான் வாங்கினார். கும்பகோணத்தில் ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் இதே மாதிரி அக்ரி எக்ஸ்போவில் போட்டு நிறைய பேர் நாங்கள் செடி வாங்கியிருக்காங்க, நல்லா வந்திருக்குங்க. மதுரையிலையும் வந்திருக்கு, மதுரையில் போட்டப்போ வாங்கினாங்க. அதுக்கு முன்னாடி மதுரையில் ஒருத்தர் வந்து ஒரு எங்களுக்கு முன்னாடி ஒரு 15 வருஷம் வீட்டில் வச்சுருக்காங்க. வீட்டுக்கு பேர் திராட்சை வீட்டுக்காரர் தான் சொல்லுவேன்னு சொல்லியிருக்காருங்க. அதனால இது கவலைப்பட வேண்டாம், திராட்சை எல்லா இடத்துலையுமே விளையக்கூடிய ஒன்று தாங்க. டேஸ்ட்டு வந்து நார்மலாக இருக்குங்க. டேஸ்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இனிப்பாகவும் இருக்காது, ரொம்ப புளிப்பாகவும் இருக்காது. பட் விதை இருக்கிறதுனால, விதை உடம்புக்கு நல்லதுனால நம்ம மருந்தடிக்காமல் நம்மளே வீட்டில் திராட்சை உற்பத்தி பண்ணி சாப்பிட்டுக்கிறோம். அதுதான் ஒரு மெயின் ப்ளஸ்ஸுங்க. இதில் நார்மல் டேஸ்ட் இருக்குங்க, எல்லா தண்ணிக்குமே வருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. நீங்கள் மெயினாக அதை கொடி வளர்த்தும் போது கவனிக்க வேண்டியது, லேசாக கடலை புண்ணாக்கு வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் கொடி ஈஸியாக வளர்ந்துடும். வேப்ப முன்னாக்கு கொஞ்சம் கம்மியாக வைக்கணும். கடலை புண்ணாக்கு வைக்கும்போது எறும்புகள் வந்துடும், அந்த தொந்தரவு தாங்கிறதுக்காக கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு மிக்ஸ் பண்ணி வைக்கணும். கொடி பெருசாகிடுச்சு, ஒரு 1 இயர் கொடி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கவலையப்பட வேண்டியது, அது பாட்டுக்கு கான்சன்ட்ரேட் ஆகிருங்க. அதாவது அதனோட பலன் வந்து 25 வருஷத்துக்கு கொடுத்துட்ருக்கோம் கண்டினியூஸாக. ஸோ இதுதான் பெரிய ப்ளஸ் இல்லைங்க. நாங்கள் நீங்கள் செடி கேட்டிங்கன்னா நாங்கள் கொரியில் 2 செடியாக ஒன்றா கொடுக்க மாட்டோம், இங்கே ஜோடி 2 செடி உங்களுக்கு ஒட்டுக்க அனுப்பிச்சி விட்ருவாங்க. எப்போ வேணாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. தேங்க்யூ.